பூஜையும் புண்ணியமும் செய்ய செய்ய என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்ப இது மாதிரி உள்ள கொனைக்கடி தீர வேண்டும், திருநம்மை வர வேண்டும், மரணமில்லா பெருவாள் பெறுவோம். இப்போ புண்ணியம் செய்கிறோம், பூஜை செய்கிறோம். பூஜை செய்ய செய்ய புண்ணியம் செய்ய செய்ய கொனைக்கடி நீங்கும், மன்னிக்க மனப்பான்மை உண்டாகும், இந்த இரத்த அழுத்தம் வராது. என்ன ஏன் என் ரத்த அழுத்தம் வருதுன்னு விடாமல் சிந்திக்கிறான். சரி அது என்னாகுமோ, மனைவி நோயாக போட்டுட்டா, மனைவிக்கு புத்துணவி வந்துடுச்சு, என்னாகுமோ, பிள்ளைகளை வச்சு என்ன செய்ய போகிறோமோ, இதே சிந்திச்சுட்டு இருப்போம். திருவள்ளுவர் துணை இருந்தால் என்ன ஆகும்னா, அவள் வினைக்கு அவள் அனுபவிக்கிறா, அவள் நம்ம என்ன செய்ய முடியும், புத்துணவி வந்துடுச்சு, முடிஞ்ச முடி பாதுகாப்போம், நடக்கிறது நடக்கட்டும், கனவு கவனிக்கணும், கவனி அதையே சிந்திச்சு 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 இரவு பகல் இரவு சிந்திச்சு சிந்திச்சு அப்படியே முடிவு தெரியாமல் அப்படியே உட்காந்துருப்பான். இவர்களுக்கு அளவு கடந்து நோயாய்ப்படுவார்கள், சாப்பிட சாப்பிட முடியாத தூங்க மாட்டான் அப்படியே இருப்பான். திருவள்ளுவர் துணையாக இருந்தால் என்ன செய்வான், அவள் வினைக்கு அனுபவிக்கிறா, மருத்துவம் செய்கிற, நடக்கிறது நடக்கட்டும், நீ ஏன்டா போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க, ஏன்ப்பா வாழ்க்கை நீ ஓட்டாமல், நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற, போட்டு வாழ்த்தாத, நடக்கிறது நடக்கட்டும். இந்த பக்குவம் அந்த மனசை புரிந்து கொண்டு மனசுக்கு அதிக சுமை தரக்கூடாது. நம்ம எவ்வளவு சுமை தந்தாலும் கவலைப்பட்டாலும் நடக்கிறதா நடக்கும், நீ ஏன் போட்டு வாழ்த்திக்கிற மனமே அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆசை இருக்கணும். பிள்ளைகள் சில பேருக்கு பிள்ளைகளுக்கு நோய் வரும், பிள்ளைகள் நோய் வந்தால் போது தாய் தந்தைக்கு நோய் வந்ததாக அர்த்தம். பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்யலாம். விஷயம் தெரிந்தவர்கள், நான் பாசம் உள்ளவன், நீ பாசத்து பந்தத்தை நீக்கொண்டு, விஷயம் தெரிஞ்சவர்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியினாவோட சரி நம்ம கடமை செய்கிறோம், அப்புறம் கடவுள் செயல், நம்ம காசன் கைவிடும், கடவுள் கைவிட மாட்டான். நடக்கிறது நடக்கிறதுன்னு ஒரு சுமையை மனசில் சுமையை நீக்கிக்கொள்ள வேண்டும். சுமையை நீக்கிக்கொள்ளாதவன் நிச்சயமாக பூஜை செய்ய முடியாது. சரி அளவு கடந்து கடன் இருக்கு, என்ன ஆகுமோ, நம்ம வீடு ஏழத்துக்கு போகுமோ, என்ன ஆகுமோ, வீடு ஏழத்துக்கு போயிடுமானே, எந்த வீடு ஏழத்துக்கு போடான்னா, எந்த வீடு வந்தால் என்ன நடக்குது நடக்கட்டும், இதை பற்றி சிந்திக்க உனக்கு அவசியம் இல்லை, கடன் வரட்டும் நடக்குது நடக்கட்டும். இந்த மாதிரி ஒரு மனசு சுமையை தீர்த்து கொள்வதற்கு திருவள்ளுவர் துணை இருக்கணும். வள்ளுவன் தான் சொல்லுவான் ஒரு இடத்த, இப்போ நான் திருக்குளவுட்டன் அது ஈகாதிகாரத்துக்கு நான் பேச வரல, வள்ளுவன் சொல்லுவான். வள்ளுவன் என்ன செய்வான், அளவு கடந்து திரும்ப வரும்போது நீ என்ன செய்யணும்னு கேட்டான். வெள்ளத்தனையை இடும்பை அவன் சீசி அவர் கூட போனாராம், அவர் இளரசிங்க போனாராம், ஐயா இந்த காட்டாற்று வெள்ளம் போகுதே, இதுக்கு ஒரு கவி சொல்லுனாராம், நிறைய தண்ணி மழை பெய்யுது, பிரம்மாண்டமான வெள்ளம், காட்டு வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருந்தேன், இதை பற்றி ஒரு கவி சொல்லுனாராம் இளரசிங்கம். வள்ளுவன் சொன்னாராம், வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளே கெடுனா, அளவு கடந்து துணுவறியான வெள்ளம், வெள்ளம் போன்று துன்பம் வந்ததுன்னா, வெள்ளத்து அணைய இடும்பை பெரும் காட்டாற்று வெள்ளம் போன்று துன்பம் வந்ததுன்னா, வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளே கெடுனா, அறிவுடையவன் சிந்தித்தால் கெட்டு விடுனா. என்ன காரணம், எத்தனை நீ துன்பத்தை அள்ளல் பட்டாலும் முன் செய்த வினையின் காரணமாக துன்பம் வரத்தான் செய்யும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.